ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறது விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? ஏலே, சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல, உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது அது? என்னன்னா, கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போற. பச்சை தண்ணியவா? ஆமா. மார்கழி மாசம் முதலாளி, அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில மூணு தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? ஆறா அவன் கிருக்கனா இருக்கான். 55 வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்ன உருளை சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்ப அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை உன்னை கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போன போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பாக்கணும். முருகா வேண்டிய கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதல? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சங்க முதலாளி, நம்மளால கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்துல. நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் வேஷம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கிறியா? அட, அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுரா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்ட்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன். நீங்க பின்னாடியே அவனை ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தோற நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வழியெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்ய நன்றியா? எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா? பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவன் என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லி கொடுத்தீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி, கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். ஏலே, கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வர்றேன். போது Thank you.